சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 15 தேதி சர்வரி ஆண்டு கார்த்திகை 30 நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, சந்திரன், மகரத்தில் குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். வாழ்க வளமுடன். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு, மலைமேல் இருக்கிற முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். பால் கூட வாங்கி தரலாம் பாலபிஷேகத்துக்கு. மேஷராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்யவும். எந்த காரியங்களாக இருந்தாலும் பதற்றமின்றி செயல்படுவது நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, வழக்கு விவகாரங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் அமையும். செய்தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். நீங்கள் ரொம்ப நாளாக விற்க முடியாத ஒரு இடம் இன்னைக்கு வித்துறோம். அதாவது ஒரு 90 இன்னிலிருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பீங்க. ஒரு 90 அது முடிஞ்சிடும். கணிசமான தொகை உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, தாய் மாமன் உறவு வழியில் எதிர்பார்த்த சுபச்செய்திகள் கிடைக்கும். பயணங்களில் கவனத்துடன் செல்லவும். பிள்ளைகளின் வழி சுபச்செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கோப்புகளை கையாளுவதில் கவனம் வேண்டும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான நாள். கடகராசி அன்பர்களே, எளிதாக முடிக்க வேண்டிய செயல்களை சில அலைச்சல்களுக்கு பின் செய்து முடிப்பீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் சில புதுவிதமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். சிம்மராசி அன்பர்களே, மூத்த சகோதரர்களால் அனுகூலமான சூழல் அமையும். புதிய தொழில் செய்வதற்கான சிந்தனைகள் உண்டாகும். உயரதிகாரிகளிடம் உங்களை பற்றிய நம்பிக்கை மேலோங்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில் எண்ணிய பலன்கள் உண்டாகும். உறவினர்களுக்கிடையே உறவு நிலை மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கன்னியாராசி அன்பர்களே, செய்ய முயற்சிகளில் திருப்திகரமான பலன்கள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை மேம்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதார மேன்மைக்கான செயல்பாடுகள் எண்ணிய பலன்களை தரும்.
வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும். தந்தை மற்றும் வாரிசுகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வாக்கு வன்மையால் பெருமை அடைவீர்கள். நிர்வாகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சபைகளில் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைந்து அன்பு அதிகரிக்கும். கூட்டாளிகளிடம் சாதகமான சூழல் அமையும். புதிய லட்சியத்தை அடைவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களில் ஆதாயம் ஏற்படும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்படும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், கலைத்துறையில் போவதற்கான ஒரு நுழைவு சீட்டு, அதாவது ஒரு நுழைவாயில் உங்களுக்கு தென்படும். கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது, யார் மூலியமாவது உங்களுடைய அந்த நினைத்தது எல்லாம் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். தனுசு ராசி அன்பர்கள், December 27th முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டில்மெண்ட்டை, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கேற்ற ஊதியமாக இருந்தாலும் சரி, சனி பகவான் நல்லபடியாக கொடுத்துட்டு தான் மகர ராசிக்கு போவார். அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி சார், எங்களுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிவபெருமானுக்கு நெய் தீபம் போடுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள். பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளி வட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கௌரவ பதவிகளுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். உயர்கல்வியில் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். பழைய நினைவுகளின் மூலம் மன இறுக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கோபப்படாமல் நடந்து கொள்ளவும். மனைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர் மற்றும் நண்பர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வரவும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. மீனராசி அன்பர்கள், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் அதிர்ஷ்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், நிச்சயம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்குகின்ற நாள். ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, மீனராசி அன்பர்கள், குரு பகவானோட வீடு அது, தனுசும் மீனமும். இந்த மீனத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதி சாரம் ஏறி இருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய பலனை மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் செய்வார். அது திட்டையில் இருக்கிற ராஜகுருவாக இருந்தாலும் சரி, ஆலங்குடியில் இருக்கின்ற குருவாக இருந்தாலும் சரி, யாரை வணங்கினாலும் மீனராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய டாப் மோஸ்ட் பொசிஷனில் தான் வைப்பார். வியாழக்கிழமை
நவகிரகங்களில் இருக்கின்ற குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு எழுத்துறீங்க. தட்சிணாமூர்த்தி குருவுக்கெல்லாம் குரு, நவகிரகங்களில் இருக்கின்ற குருவுக்குத்தான் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். வாழ்க வளமுடன், வணக்கம்.